உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடக பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கேட்பு, மக்கள் கருத்து கேட்பு என்பது எல்லா காலகட்டங்களிலுமே கருத்து கேட்கப்படும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக திமுக உடன்பிறப்புகள், அவருடைய ஊடகங்கள், சமூக ஊடகங்கள், அதே போல் ட்விட்டர்லலாம் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே சமூக ஊடகங்கள் தான். ஐடி விங் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது 1000 ரூபாய் வந்து தமிழ் புதல்வன் ஒரு திட்டம் வந்து அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. அது பற்றிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வந்து விமர்சனம் செஞ்சிருக்காரு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வாறு சீமான் கூறியது சரியா தவறான கருத்து கேட்பு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் சில கருத்துக்களை கேட்டு நம்முடைய யூடியூப் உடன்பிறப்பு யூடியூப் அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒளிபரப்புறாங்க. நம்ம கேள்வி என்னென்னா இதே போல் கருத்து கேட்பை வந்து எல்லாத்துக்குமே கேட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா? எடுத்துக்காட்டால் வேங்கை வயலில் வந்து இத்தனை ஆண்டுகள் ஆச்சு, இத்தனை மாதங்கள் ஆச்சு, ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆண்டு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், இத்தனை மாதங்கள் ஆயிடுச்சு. அங்கே அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த செயலை செய்த அந்த அந்த மனிதர்களை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இது பற்றி ஒரு கருத்து கேட்பு வந்து நடத்தினா நல்லாயிருக்கும். அதே போல் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் வந்து சாராயம், அதை பற்றி மக்கள்கிட்ட கருத்து கேட்கலாம் இல்லைங்களா? சட்டம் ஒழுங்கு வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா தீ வச்சு எரிக்கிறாங்க, வெட்டி கொள்கிறாங்க, ஓட ஓட வெட்டி கொலை அப்படின்லாம் வந்து தொடர்ந்து வந்து ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. இது பற்றியும் மக்கள்கிட்ட கருத்து கேட்கறது அப்படிங்கிறது ஒரு அவசியமா இதே இந்த ஊடகங்கள் கே இவங்க எல்லாமே நாங்கள் தங்கள் நடுநிலை ஊடகங்களாக சொல்லிக் கொள்றதுனால சொல்கிறோம். நம்ம விளையாட்டுக்கு சொல்கிறமே உடன்பிறப்பு ஊடகர்கள்னால் அவர்களெல்லாம் தங்களை நட்டநடுநிலையான ஊடகர்கள் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. சமூக நீதி பேசக்கூடிய ஊடகர்களை தான் சொல்லிக்கிறாங்க. சமூக நீதி என்பது வந்து திராவிடத்திற்கும் திமுகவிற்கு ஆதரவாக பேசினால் மட்டும்தான் அது சமூக நீதிங்கிற அவர்களுடைய பார்வையில் பார்த்தோம்னா அது அவர்களை பொறுத்தவரைக்கும் அது நட்ட நடுநிலை. ஆனால் அது வந்து முழுக்க முழுக்க ஒருதலை பட்சமானது அப்படிங்கிறது தான் உண்மையான நடுநிலையினுடைய பார்வையாக இருக்குது. அப்புறம் மின்கட்டணம் வந்து உயர்வு பார்த்திங்கன்னா கடுமையான மின்கட்டண உயர்வு இப்போ நேற்றுல கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற இந்த சிறு தொழில் நிறுவனங்கள் எல்லாம் இந்த மின்கட்டண உயர்வால் பெரிதளவில் பாதிக்கப்பட்டு கோயம்புத்தூரிலே கிட்டத்தட்ட 35,000 சிறு தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் குறுந்தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் அந்த பணியை விட்டு விலகி இருக்கிறார்கள் பார்க்குறோம். திருப்பூரில் முழுவதுமாக வந்து சிறு குறு நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள் எல்லாம் அது அழிய தொடங்கிவிட்டன. இதன் காரணமாக பல லட்சக்கணக்கான வேலை இழப்பு ஏற்பட்டிருக்காங்க. நிறைய பேர் வட மாநிலத்தை சேர்ந்து திரும்பி போயிட்டாங்க. இப்படி பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிற நிலையில் இலவசங்களையும் வாக்குகளுக்கு பணமும் கொடுப்பதும், கோட்டலும் கோழிப்பிரியாணியும் கொடுப்பதும், கொலுசு கொடுப்பதும், துணி புடவை கொடுப்பதும், வேட்டி கொடுப்பதுமான இப்படி மக்களை கரெக்டாகிட்டு இருக்கிறமே இது சரியா தவறா என்கிற கருத்துக்களை எல்லாம் வந்து இதே போன்ற அந்த சமூக ஊடக யூடியூபர்கள் அதே போல் ட்விட்டர் ஹேண்டலிங் இருக்கிறவங்கெல்லாம் கருத்து கணிப்பை அதை திமுக காரங்கள்ட்ட எடுக்காமல் நடுநிலையான மக்கள்கிட்ட எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். பேருந்து கட்டண உயர்வுக்கு தற்பொழுது வந்து தனி கமிட்டி அமைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட இது ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆக இப்படி ஏராளமான மீனவர்கள் வந்து படுகொலை, சிங்களவர்களால் வந்து கொள்ளையடிக்கப்பட்டு படகுகள் மேலேயே வந்து நேரடியாக தாக்குதல் நடத்தி கொலை பண்ணுறாங்க, கொள்ளையடித்து செல்கிறாங்க. இது பற்றி எல்லாம் மக்கள்கிட்ட கருத்து கேட்டால் நல்லாயிருக்கும். அதே போல் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம் என்று நாம் தமிழர் கட்சி சொன்னோம். ஆனால் பார்த்திங்கன்னா திமுக நிறைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டங்களை செயல்படுத்துது. குறிப்பாக பரந்தூர் விமான நிலையமாகட்டும், காட்டுப்பள்ளி அங்கே துறைமுகமாகட்டும், இதற்கெல்லாம் அனுமதி கொடுக்குது. 42,000 கோடி ரூபாய்க்கு வந்து அதானியோடு வந்து கைகளுக்கு கையெழுத்து போடுகிறது. இதெல்லாம் சரியா அப்படின்னு கருத்து கணிப்பு கேட்டால் உண்மையிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஊடகங்கள் ஊடகங்களாக, பத்திரிகைகள் பத்திரிகைகளாக செயல்படுறதுன்னு சொல்லலாம். ஆனால் இது எல்லாம் எதுவுமே கேட்காம சீமான் 1000 ரூபாய் கொடுப்பது தவறு என்று சொல்லிவிட்டார், அது சரியா தவறா அப்படின்னு கருத்து கணிப்பு கேட்குறாங்க அப்படின்னா இது பத்திரிகை ஊடகங்கள் வந்து விளையாட்டு செய்தி ஊடகங்களாக பத்திரிகைகளாக மாறிவிட்டன, அல்லது திமுகவின் முரசொலியாக மாறிவிட்டன அப்படின்னு தான் பார்க்குறோம். இதுவும் சனநாயகத்திற்கு நல்லதல்ல. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதில் நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.